ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திய கேகல ஐஎஸ் அகாடமி. ஸோ விடுபடம் அனைத்து மக்கள் மாமா நண்டிகள் இட்ஸ் சிலக். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, பிசி எக்ஸாம்க்கான ரிட்டன் எக்ஸாம்க்கான ரிசல்ட் பொறுத்த வரையும் என்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன அனாலிசிஸோட பார்க்க போகிறோம். மேபி இன்னைக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சான்சஸ் இருக்கு. அது ஏன் இன்னைக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்றேன். ஓகேவா? தெரிஞ்சுக்கோன்னா வீடியோ பர்சேஸ் கீப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இதே மாதிரி தகவல்களாம் தெரிஞ்சுக்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போகிற எல்லா வீடியோஸும் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, எஸ்ஐக்கு நம்ம அகாடமில ஆல்ரெடி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு, டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. பட் புதுசா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போறோம் எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. புரியுதா? நிறைய பேர் நியூ பேட்ச் கேட்டீங்க, ஆனா ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரெஷ்ஷா ஒன்று ஆரம்பிக்கிறோம். என்னைக்குன்னா ஜனவரி 15 இருந்து ஆரம்பிக்கிறோம். புரியுதா? சோ அதுக்கான ஃபீஸ் வந்து 999. இதுல வந்து உங்களுக்கு 70 டெஸ்ட் PDF கொடுத்துருவோம். புரியுதா? ஆன்லைன் கோர்ஸ்னா இந்த 70 டெஸ்ட் PDF வந்துடும். சேம் டைம் ஒரு 200 மேற்பட்ட ரெக்கார்டட் வீடியோஸ் கிளாஸா வந்துடும். ஃபீஸ் வந்து 3000 தான். புரியுதா? ஸோ ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க 140 கேள்வியில 130 கேள்விக்கு மேல அடிச்சிடலாம். சேம் டைம் டிசிக்கு வரப்போற நாட்கள்ல நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எஸ்ஐக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆடி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு, டெஸ்ட் வந்து 15 ஆரம்பிக்கிறோம். நியூ பேட்ச் பிசிக்கு வரப்போற நாட்கள்ல நம்ம கிளாஸஸ் ஆரம்பிப்போம். ஏன்னா பிசிஎஸ்ஐ ரெண்டுமே 2024 கன்ஃபார்ம் இருக்கு. பட் எதா இருந்தாலும் முன்கூட்டியே இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி அட்வான்ஸா ஒரு அட்மிஷன் போட்டுக்கோங்க. பட் பிசிக்கு இப்ப கிளாஸ் போல, பட் வரப்போற நாட்கள் ஆரம்பிப்போம். பிசிக்கு போட்டாலும் ஃபீஸ் இந்த லெவலில் தான் இருக்கும். புரியுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாயின் பண்ணி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனால் அக்காமே ட்ரிச்சியில் இருக்கு, ஆஃப்லைன்லையும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப பாத்தோம்னா பிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், டிசம்பர் 10 நடந்துச்சு. அப்படி நீங்க 2022 ரீவைன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, நவம்பர் மாசம் நடந்த எக்ஸாம்க்கு டிசம்பர் 26-25 வாக்குல ரிசல்ட் விட்டுட்டாங்க. கரெக்டா ஒரு மாசம் ரிசல்ட் விட்டாங்க. அப்படி பாத்தீங்கன்னா டிசம்பர் 10 எக்ஸாம் நடந்ததுக்கு ஜனவரி 10 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருக்கணும். ஆனா ஜனவரி 10 அப்படின்றது பாத்தீங்கன்னா புதன்கிழமை வருது. கரெக்டா ஜனவரி 10 புதன்கிழமை வருது, முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து நம்ம 12ஆம் தேதியில நிக்கிறோம். புரியுதா? இன்னைக்கு நம்ம 12ஆம் தேதியில நிக்கிறோம். சோ இந்த 12ஆம் தேதின்றது வெள்ளிக்கிழமை. சோ இது ஒரு பாயிண்ட். கரெக்டா? எப்பவுமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. கரெக்டா இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது தான் எக்ஸாம் முடிஞ்சு அப்ராக்சிமேட்டா 1 மந்த்ல வந்து நிக்கிது. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். இன்னொரு மேஜரான பாயிண்ட் என்னன்னா, பிப்ரவரி மாசம் பிசிக்கல்னு சொல்லியிருக்காங்க. என்னது? பிப்ரவரி மாசம் பிசிக்கல்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் கொடுத்து பிசிக்கலுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நாளாவது இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 20 நாளாவது கொடுக்கணும். ஸோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னாலுமே கூட இன்னைக்கு ரிசல்ட் விட்டுறதுக்கு தான் மோஸ்ட் ப்ராபபிளா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, பொங்கல், புரியுதா? அப்படி விட்டீங்கன்னா அடுத்த ஃப்ரைடே விடுறாங்கன்னா 19ஆம் தேதி ஆயிரும். கரெக்டா? 19ஆம் தேதி ஆகி போயிடும். ஸோ 19ஆம் தேதி ஆகி போயிருங்கிறப்ப அடுத்து பிசிக்கலா அவங்க கண்டக்ட் பண்றதுக்கான டேஸ் கம்மியா இருக்கும். புரியுதா? அப்ப நீங்க எல்லா ஆங்கிள் யோசிச்சு பார்த்தாலும் மேக்சிமம் இன்னைக்கு ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரே கமெண்ட்ல கேட்பீங்க, இன்னைக்கு ரிசல்ட் வரலன்னா என்ன பண்ணலாம் அப்படிம்பீங்க. புரியுதா? இன்னைக்கு வரலன்னா வரப்போற நாட்கள் எதிர்பார்க்கலாம். பட் ஒரு 90% இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்றேன். புரியுதா? இந்த ரீசன்ஸ் எல்லாம் இருக்கிறனால மேபி ரிசல்ட் இன்னைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் குள்ள எப்போனாலும் வரலாம், சொல்ல முடியாது. நீங்க இந்த வீடியோ பாத்துருக்க நேரத்துக்கு ரிசல்ட் வரலாம். புரியுதா? சோ பாருங்க, இன்னைக்கு நம்ம ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஒருவேளை வரலன்னா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்கார்றது, டிப்ரெஷன் ஆயிட்டு உட்கார்றதெல்லாம் வச்சுக்காம பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. கரெக்டா? ரிசல்ட் வந்துருச்சுன்னா கிளியர் பண்ணவங்களுக்கு இது ஒரு மாசான பொங்கலா இருக்கும். ரிசல்ட் வரலன்னா நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். பட் இன்னைக்கு மோஸ்ட் ப்ராபபிள் ரிசல்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. கரெக்டா? சோ இதே மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஓர எல்லாருமே பாருங்க. வீடியோ முடிக்க மாதிரி தெரிவு சொல்லிக்கிறேன். எஸ்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. பிசிக்கு வரப்போற நாட்கள் ஆரம்பம் ஸ்டார்டிங்லயே சொல்லிருப்பேன் டீடைல். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர் ஏதாவது நம்மளுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.